மைக்ரோசாஃப்ட் டியூப் நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பெண்ணாற்றங்கரை பகுதியில் அமைஞ்சிருக்க திரு தஞ்சையாளி நகர் அழைக்கப்படுற வீர நரசிம்ம கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 208 வைணவ திவ்யதேச கோயில்கள் அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த 3 கோயில்களையுமே சேர்த்து தஞ்சையாளி நகர் மணிக்குன்றத்து திரு தஞ்சை மாமணி கோயில்னு பேர்லயும் மணிமாட கோயில் பெயர்லயும் வந்து அழைக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா குபேரன் வழிபட்ட ஸ்தலமான தஞ்சைபுரீஸ்வரர் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த அந்த கோயிலை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. கோயிலுக்குள்ள போகும்போது ரைட் சைட்ல வரக்கூடியது திருமங்கை ஆழ்வாரோட சன்னதி. அதுக்கப்புறமா கோயிலோட தீர்த்த கிணறு வந்து இருக்குது, சூரிய தீர்த்தம் பேர்ல வந்து அழைக்கப்படுது. இந்த கோயில் முதன் முதல்ல பல்லவர்களாலதான் கட்டப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் கல்கோயிலாதான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க மண்டபம் பாத்தீங்கன்னா மராட்டியர்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பார்மட்டை வந்து எடுத்துக்காட்டுது. கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய வீர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. கோயிலோட தாயாரான தஞ்சை நாயகி அம்மனுக்கும் ஆண்டாளுக்கும் தனி கோயிலாகவே எழுப்பப்பட்டிருக்கு. கோயிலோட ஸ்தலபுராணத்தின்படி முனிவர்களுக்கும் மக்களுக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அரக்கர்களான தாரகாசுரன், தண்டகன், தஞ்சகன் அப்படிங்கிற 3 அசுரர்களை விஷ்ணு பகவான் கொல்றதுக்காக இவங்க வந்திருக்காரு. விஷ்ணு பகவான் வீர நரசிம்மராக யானை முகம் கொண்டு உருவெடுத்த தஞ்சகனை அழிச்சிருக்காரு. அதை பார்த்த தண்டகன் வந்து தன்னை பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. அதனால விஷ்ணு பகவான் தன்னை வராக அவதாரத்துக்கு மாற்றிக்கொண்டு தண்டகனையும் கொண்டுடுறாங்க. தாரகாசுரன் வந்து துர்க்கை அம்மன் பச்சை காளியா உருவெடுத்து தாரகாசுரனை கொண்டுடுறாங்க. தஞ்சகன் தன்னோட தவறை உணர்ந்து பெருமாள்கிட்ட வேண்டியிருக்காங்க. அதனாலவே இந்த ஊர் தஞ்சகனூர் அப்படிங்கிற பேர்ல வந்து முன்னாட்கள்ல இருந்திருக்கு. அதுதான் மருவி தஞ்சாவூர் அப்படிங்கிற பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. இந்த கோயில்களில் உள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அலங்காரம் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அப்படியே பொன் நிறமாதான் வீர நரசிம்மர் நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருந்தாலும் அரண்மனை தேவஸ்தானத்தால தான் பராமரிக்கப்பட்டுட்டு வருது. டாய்லெட் ஃபெசிலிட்டி பக்கத்துல இருக்கா அப்படின்னு தெரியல, ஆனா பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கோயில்ல இருக்குது. டேஸ்டியான பிரசாதமும் அங்க தந்தாங்க. அர்ச்சகர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே பேசினாரு. கோயில பத்தின இன்ஃபர்மேஷன், இன்னும் பக்கத்துல எல்லாம் எந்த டூரிசம் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையா பேசினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.